Hi friends, welcome back to my channel Creative Homemaker. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தனா ஒரு மோட்டிவ் தான். இந்த மோட்டிவை எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பென்சில்ல வந்து ட்ரேசிங் ஷீட் எடுத்து இந்த ஃப்ளவர் மோட்டிவை வந்து நான் வந்து டிரா பண்ணிருக்கேன். இத வந்து ஹைலைட் பண்ணனும் நம்ம. இதுல வந்து ஹைலைட் மீன்ஸ் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து டிரா பண்ணிக்கலாம். நம்ம வந்து ட்ரேசிங் பவுடர் வந்து கெரோசின் யூஸ் பண்ணி நம்ம mix பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போறோம். ஃபேப்ரிக்ல இதுக்கு மேல வந்து நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கிறேன். நீங்க சிடி மார்க்கர் பெர்மனன்ட் மார்க்கர் எது உங்களுக்கு வந்து அவேலபிளா இருக்கோ அதுல வந்து நீங்க வந்து மேல் அவுட்லைன் கொடுத்து டிரா பண்ணிக்கோங்க. இதுல வந்து அந்த ஸ்கெட்ச்சோட டிப் வந்து நல்லா மெலிசா இருக்கும் அப்படின்றதால நான் வந்து இதல போட்டுக்கறேன். இது ஃபுல்லா டிரா பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து பில்லோ யூஸ் பண்ணி நம்ம வந்து நீடில்ல வந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்கெட்ச் மார்க்கிங்லயே ஒரு ஒரு பின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம வந்து டிசைன் கேத்த மாதிரி அப்படியே ஃபாலோ ஆகுற மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிட்டே இருந்தா நமக்கு அந்த ட்ரேஸ் பண்ணும்போது அந்த பவுடர் வந்து அந்த கேப்ல விழும். அப்ப நமக்கு வந்து டிசைன் வந்து அக்யூரேட்டா ஷீட்ல இருக்குது நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதுதான் வந்து ட்ரேசிங் மெத்தட். இந்த மெத்தட வந்து நீங்க வந்து ஓவர்ஆல் neck lineல கூட ஒரு ஷீட் எடுத்து நீங்க neck வந்து எப்படி மார்க் பண்ணுவீங்களோ back neck அது மாதிரி ட்ரேசிங் ஷீட்ல வந்து மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை பென்சில்ல டிரா பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா நம்ம வந்து ஷீட்லயே வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதால நான் பென்சில் சொல்றேன். டைரக்டா உங்களுக்கு வந்து டிசைன் போட முடியும் அப்படினா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைனை வந்து neck lineல மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பில்லோ வச்சு ஒரு நீடில வந்து டிசைனை வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரேசிங் பவுடர் எடுத்து நம்ம கெரோசின் mix பண்ணி நம்ம cloth-ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வந்து ட்ரேசிங் மெத்தட். இந்த மெத்தட் வந்து நான் டீடைலா வந்து இந்த மோட்டிவ்ல எப்படி வந்து நம்ம ஃபேப்ரிக் பண்றது ஃபேப்ரிக்ல வந்து போடுறது அப்படி பார்க்கலாம். இப்போ பாருங்க பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு அழகா பின் பண்ண மாதிரி விழுந்துச்சு. இப்போ ஃபேப்ரிக்ல neck line-ஐ மார்க் பண்ணி ரேண்டமா நான் இந்த மோட்டிவ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் நம்ம போட போறோமோ அந்த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிள் கேத்த மாதிரி நீங்க வந்து தூரம் தூரம் வேணும்னா தூரம் கிட்ட வேணும்னா கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமா கீழே ஒரு அஞ்சும் ஷோல்டர் கிட்ட நமக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இருக்க மாதிரி மோட்டிவ் வந்து போட்டுட்டு ரிங்ல வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு கீழே வந்து ரெண்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம வந்து ட்ரேசிங் ஷீட்ல பின் பண்ணதை எப்படி வந்து ட்ரேஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல வந்து ட்ரேசிங் பவுடரை வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன். இதுவே நீங்க கார்பன் ஷீட் வச்சிருந்தா அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ண அந்த ட்ரேசிங் பேப்பர்ல நீங்க கார்பன் கீழே வச்சு அப்படியே வந்து கிளாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கெரோசின் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். கெரோசினை வந்து mix பண்ணி நம்ம வந்து ட்ரேசிங் ஷீட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னா ஒரு ஸ்பாஞ்ச் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து காட்டன் கிளாத்தோ இல்லை இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப வந்து கட்டியாகவும் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் மீடியமாக பேஸ்ட் டைப்பில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரேசிங் பவுடர் பேஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிழிஞ்சால் கொஞ்சம் கெரோசின் வந்து நமக்கு வர மாதிரி இருக்கும். அந்த ஈரப்பதமாக இருந்தால் தான் அந்த ஓல்ஸ் கிட்ட வந்து பவுடர் நல்லா வந்து போகும். டிசைனும் நமக்கு வந்து அழகாக வந்து ட்ரேஸ் ஆகும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் பார்த்து கரெக்டாக அது மோட்டிஃபோட சென்டர் மார்க் எங்கே பண்ணியிருக்கோமோ ஃபேப்ரிக்கில் அதுக்கேற்ற ஃப்ளாரை வந்து சென்டராக வச்சு நம்ம இந்த மாதிரி கையை அகலமாக ஷீட்டில் எந்த சுதுக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளிக்கலாம். அப்ளை பண்ணதும் நமக்கு ஃபேப்ரிக்கில் அப்படியே இந்த மோட்டிஃபோட டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ரேண்டமாக நம்ம எங்கெங்கே அந்த மோட்டிஃப்க்காக மார்க் பண்ணோமோ அந்த பிளேஸில் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டு ட்ரேசிங் பவுடரோட பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் மாதிரி அப்ளை பண்ணி கிளாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம ஸ்லீவுக்குமே போட போகிறோம். ஸ்லீவ் பார்த்தோன்னா நான் இந்த வீடியோவில் வந்து காட்டல. உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் வேணுமோ இல்லை ஆஃப் ஸ்லீவ் வேணுமோ எது வேணுமோ அந்த ஸ்லீவை வந்து நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோட்டிஃபை வந்து சென்டராக ஒன்று கொடுக்கறது இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு 3:2 அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லை 2:1 கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு எது போட்டால் ஸ்லீவோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த மோட்டிஃபை வந்து போட்டுக்கலாம். இதை வந்து பிளெயின் சாரீஸ்க்கு எல்லாமே வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனிங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டிசைன் பார்த்தோன்னா ஒரு ப்ளவுஸை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி
வந்து டிசைன் பண்ண ப்ளவுஸை நான் வந்து உங்களுக்கு வந்து டியூட்டோரியலாக கொடுத்துருக்கேன். இந்த டிசைனை வந்து ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு மோட்டிவ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரிங் எடுத்துகிட்டு நான் எங்கெங்கெல்லாம் ரேண்டமாக வந்து மோட்டிஃப்காக மார்க் பண்ணணும் அந்த பிளேஸில் வந்து நான் வந்து அதையும் ட்ரேஸ் பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்கும் போது ஒரு நீட் லுக் தெரியும். ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அதே ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்றதால ரிங்கையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து எங்கே மார்க் பண்ணணும் அது ஃபுல்லாக வந்து நான் ட்ரேஸ் பண்ணி இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். இதோட டிசைனிங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கீழே பார்த்தோன்னா ஒரு 5 மோட்டிஃபும் மேலே ஷோல்டரில் வந்து 2 இருக்க மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதோடு சேர்த்தா நமக்கு வந்து 5 மோட்டிஃப் வந்து கீழே வந்து வரா மாதிரியும் ஷோல்டரில் வந்து 2 வரா மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி பாடியோட சைஸோ அதுக்கேற்ற மாதிரி, இது வந்து இதை விட ஷார்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். இது 34-inch ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. இதை மாதிரி நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேசிங் மெத்தட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.